ஷெரன் சாம்சன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியா முழுவதுமா 74th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாட போறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மனால, அதாவது நார்மல் மக்கள்னால கொண்டாட முடியாது. என்னதான் தேசத்துக்கு சுதந்திரம் வந்துட்டாலும் இந்த வருஷம் மட்டும் நம்மனால சுதந்திரமா இருக்க முடியல. அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும், கொரோனா வந்து நல்லாவே செஞ்சு விட்டுட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 1947ல் August 15 பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து நிறைய வழிகளில் நம்மளுடைய லீடர்ஸ் நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 74 வருஷங்கள் நம்ம வந்து சுதந்திரமாகவே இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய பேர் அவங்க வந்து சுதந்திரம் இல்லாமல் நமக்காக பாடுபட்டதை வந்து நம்ம இந்த டைம் மறக்காம, அதாவது நினைவு கூறணும். ஸோ நிறைய நிறைய லீடர்ஸ் சச் அஸ் மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய லீடர்ஸ் பேர் வந்துட்டு ஜான்சி ராணி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணவங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்நேரத்துக்கு அடிமையான வாழ்க்கையில தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு நிறைய வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்களும் மண்ணுக்கடியில் இருக்கிற வளங்கள், அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு வந்து நிறையவே இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளுடைய இந்தியாவை வந்து ஆக்கிரமித்து நிறைய அதெல்லாமே சுரண்டிட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே இப்போவும் நம்ம வந்துட்டு சுதந்திரமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்ன தான் வெளி உலகத்துக்கு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமாக இருந்தாலுமே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்துட்டு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். எல்லா வீட்லேயுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, பொண்ணுங்க வந்து இந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது, பொண்ணுங்க வந்து இந்த டைமில் இது பண்ணக்கூடாது, இன்னுமே அந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ மாறுதோ அப்போ தான் உண்மையான கம்ப்ளீட்டான சுதந்திரம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் தான் மெயினான காரணம். யாரு மாறும்போது நம்மளுடைய இந்தியா இன்னும் சுதந்திரமா செமையா இருக்கும். ஸோ மறுபடியும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அதுவும் 74th இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது, பிகாஸ் மற்ற வருஷம்லாம் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் அந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங்கை வந்துட்டு நம்மலாம் பார்த்து இதே காலேஜ் ஸ்கூல்ஸ்னா அந்த பேண்ட் எல்லாம் வாசிச்சுட்டு இருப்போம். பட் இந்த டைம் அது வந்து அப்படி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ நிறைய போலீஸ் பாதுகாப்புகளுடன் நிறையவே வந்துட்டு நியூ டெக்னாலஜிஸோட சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸில் தான் இந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஷன்ஸ், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க வந்து சிசிடிவி கேமரா செட் பண்ணி அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 74th இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா நிறைய மக்களுக்காக நலத்திட்டங்கள் வந்து நிறையவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் வந்துட்டு இன்னும் நிறையவே திட்டங்கள், அதாவது ஃபார்மர்ஸுக்கு, அதுக்கப்புறம் தினக்கூலிகளுக்கு, அதுக்கப்புறம் சராசரி மக்களுக்கு வந்துட்டு நிறையவே திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருஷம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை எங்கே எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் தலைமை செயலகத்தில் நம்மளுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ளாக் கொடியேற்றுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த டைம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்குமே டோட்டலாக வந்துட்டு கேமரா சர்வேலன்ஸ் தான், இது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலயமா நாங்கள் வந்து மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் வந்து போலீஸ் ஃபுல் வெப்பனோட வந்து அவங்க நின்றுட்டு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விழுப்புரம்ல மோப்ப நாய் மற்றும் மெட்டல் டிடெக்டரோட போலீஸ்லாம் வந்து நின்று நிறைய பயங்கரமாக பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தலைமை செயலகத்தில் வந்துட்டு 5 போலீஸார், அவ்வளோ போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அட்டாக்கும் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்ட் இவங்க வந்துட்டு August 15 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பி மைண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் செரன் சாம்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.